அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங்லெவனை அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் அவர்களுடைய பிளேயிங்லெவனிலே பயன்படுத்தப்படுகின்ற வீரர்களை அவர்கள் எவ்வளவு தொகைகளுக்கு இந்த நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினரை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், முகமது சிராஜ் ஆகிய மூன்று மிக முக்கியமான வீரர்களை 33 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை பயன்படுத்தி அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். எனவே நடைபெறுகின்ற ஏலத்திலே இன்னும் அவர்கள் 8 மிக முக்கியமான வீரர்களை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். அதற்கமைய இந்த ஆர்சிபி அணியினுடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரராக என்னை பொறுத்தவரையில் விராட் கோலி அவர்கள் 100% களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த விராட் கோலி அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஏற்கனவே 15 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை அவர்கள் செலவு செய்துள்ளார்கள். இதற்கு அடுத்தபடியாக இவருடன் இணைந்து தொடக்க வீரராக களமிறங்குகிற வீரராக ஒரு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஏலத்திலே ஜோனி பெஸ்ட்ரோ அவர்களை 6 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை கொடுத்து அவர்கள் வாங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்து 3 இலக்க வீரராக இந்த இடத்திலே இம்முறை ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரராக காணப்படுகின்ற ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களை பெற்றுக்கொண்டு இந்த அணியின் தலைமைத்துவத்தினை வழங்குவதற்குரிய வாய்ப்புகளை அவருக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக மொத்தமாக 12 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் இந்த ஏலத்திலே செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து 4 இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினர் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரரான கிளென் மேக்ஸ்வெல் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இவரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஏற்கனவே 11 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் செலவு செய்துள்ளார்கள் என்பதனையும் நாம் இந்த இடத்திலே அறிய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அடுத்து 5 இந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் அமைந்து கொள்வார். அதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நடைபெறுகின்ற ஏலத்திலே 4 கோடி ரூபாய் என்கின்ற தொகைக்கு சிம்ரன் கெட்மேர் அவர்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை அடுத்து 6 இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு இந்திய சகலதுறை வீரர் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் விஜய் சங்கர் அல்லது சிவம் டூபே ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரரை 3 கோடி ரூபாய் என்கின்ற தொகையிலே இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து 7 இலக்க வீரராக இந்த இடத்திலே நடைபெறுகின்ற ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரராக காணப்படுகின்ற குருணால் பாண்டியா அவர்களை 7 கோடி ரூபாய் என்கின்ற தொகைக்கு பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்து 8 இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு இந்திய பகப்பந்து வீச்சாளராக காணப்படுகின்ற முகமது ஷமி அவர்களையும் நடைபெறுகின்ற ஏலத்திலே 7 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை செலவு செய்து பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது. அடுத்து 9 இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் ட்ரென் போல்ட் அவர்களை 4 கோடி ரூபாய் என்கின்ற தொகையிலே நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகிறது. அடுத்து 10 இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினர் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரரான முகமது சிராஜ் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த முகமது சிராஜ் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஏற்கனவே 7 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை செலவு செய்துள்ளார்கள் என்பதனையும் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அடுத்து 11 இலக்க வீரராக இந்த இடத்திலே யுஸ்வேந்திர சகல் அவர்களை மீளவும் இந்த ஆர்சிபி அணியினர் நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக 7 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு தொகையினை பயன்படுத்தி பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த 11 வீரர்களையும் அவர்கள் இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட 80 கோடி தொடக்கம் 85 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு தொகையினை செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே மேலதிகமாக காணப்படுகிற பணத்தினை வைத்துக்கொண்டு அவர்கள் மேலதிகமான வீரர்களை அந்த நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.